ஆவியானை உணர்ந்து இனி ஆயிரவத்தை கருதாத்து கொண்டிருக்கின்றேன். அதோ வீணாகர பிரியன் இனி மைத்திரன் ஆர்வம் கொண்டிருக்கின்றார். காரணம் யார் இவர் விண்ணு மணி ஓசையர் உண்டுகிறதை போல நாரதர் வருகிறார். விண்ணு அவருடைய கவனம் வந்துவிடுகிற ஒண்ணு இருந்தாலும் இந்த விதத்திலே அந்த ஆதி பராசக்தியை வணங்க வேண்டும் என்ற காரணத்தினாலே தாய் கருமாரியை வணங்க வேண்டும் காரணத்தினால் தாயே கருமாரி உங்கள் தாயே கருமாரி தேவி கருமாரி
நாங்கள் முழுமையாக வருகை உங்களுடைய வருகை நண்பர்களாக இருக்கட்டும். இருந்தாலும் நாங்கள் வந்தபடி இந்த கருதாசனம் வேறு பெருமடைகின்றது. வந்தாரை வரவேற்பது தமிழனை முன்பாடு தமிழ் கடவுளாகியத்தான் தங்களை வரவேற்காமல் வர முடியுமா? ஆயிரம் நேரத்தில் எப்பெறப்பட்ட வரவேற்புகளை கொடுக்க வேண்டும் என்று வருகிறது. மாங்கனிக்கும் தேங்கவலி
என்ன காரணத்துக்காக பறந்து ஓடுகின்றது? மனம், வாக்கு, காயம் என்ற மூன்று கடைகளுக்கும் எட்டாத உயரத்திலே செய்தி தெரியும் எனக்கு
நீ உத்து பார்த்தா தெரியும் சரி அவுத்து போட ஊருக்கெல்லாம் தெரியும் நான் அதை சொல்ல ஊக்குறது இல்லையா அதை சொல்லலைங்க நானே தெரியும்னா எனக்கு தெரியும் நான் சொன்னேன் அப்புறம் இந்த கனி அப்படின்னே துணி அவுக்கிற விளையாட்டா இருக்கும்ன்றது எனக்கு நல்லா தெரியும் துணி அவுத்தாதே வேதனை ஆமா ஏற்கனவே நீங்க கனின்றதுனாலதான் அன்னைக்கு துணி அவுத்தோம் ஆமா மறுபடியும் இன்னைக்கு துணி அவுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை காரணம் என்ன கேளுங்க அவள் வசிப்பு இப்ப நீங்க ராஜ குலத்துல இருக்கீங்க ஆமா பாருங்க இருக்கு மகுடம் ஆமா கையில வேலு நவரத்ன மாலைகள் என்ன சொல்றேன்னா இவ்வளவு அலங்கார நட்சத்திரம் போனா சரி அவளுக்கு பிடிக்காது அப்புறம் ஏன்னா பாம்பிங்கால் பாம்பரின்னா இல்ல உண்மைதானே ஜாதி அபிமான சன்னியாசிக்கும் உண்டு என்ன குலத்தை வசிக்கிறான் வேடுவ குலத்தில் அவதரிக்கப்பட்டிருக்கின்றார் அவளுக்கு போதா நீ வேடுவனா போ ஆக வேடுவ குலத்தை போனதுனால நம்மள ஒரு வேடனாக செல்ல வேண்டும் அதுதான் வேறு ஏதாவது காரணம் காரணம் காட்டி என்ன சொல்லி போனாலே பொதுவா என்ன செய்ய முடிப்பேன் उड़ी மகளை ஒரு மாளிகைக்கு சென்று தர்மம் மாட்டி கனிமம் பிடித்து காத்திருந்தேன் அடியாளத்துக்கு தாங்கள் வர வேண்டும் கண்டிப்பான முறையில் நான் வராம கல்யாணம் முடியாது இவ்வளவு வாடு விட்டுட்டு இவ்வளவு செயல் தெரிய செயல் எல்லாம் செஞ்சுட்டு கடைசி அப்ப போய் நம்ம என்ன குடுத்து பாத்தானே வராம இருக்க முடியுமா அதானே நீங்க சொல்றலாம் நம்ம வராம கல்யாணம் நடக்க விட்டுனா ஆனா பாருங்க உலகத்துல பாருங்க பெருமைக்காக பேரை போட சொல்லுவாங்க பெரிய எழுக்கல ஆனா யாருமே வர்றது கிடையாது அப்படித்தான் செய்யும் அந்த மாதிரி எல்லாம் நம்ம காலத்துல நடந்துகிட்டு இருக்கு ஏன்னா பெரிய ஆள் பெரிய எழுதி ஏமாறுவாங்க அவனா போட சொன்னேன் பாருங்க முதல் எழுத்த பெரிய எழுத்துல போட்டுவாங்க பெருமைக்காக ஆனா யாரும் வர்றது கிடையாது ஆனா 24 நேரமும் பந்த கால ஊன்றது வந்து வாய் இருக்கிறது வந்து பணம் மொய்ப்படுத்த இன்று வரைக்கும் கூடுமையே எடுத்து போட்டு அவன் எடுத்து அதுல இருக்காது பாத்தீங்களா இருந்தாலும் கூட தாங்கள் வர வேண்டும் வரையின்ற பொழுது எனக்காக என்ன கொண்டு வருவீங்க நீங்களமா நீங்களா பெரிய விட்டுக்குள்ள என்னங்க நீங்க போய் நாக ஒரு சாமி போய் வேண்ட போய் கேட்கலாம் வேற யாருக்கும் கேட்டா தானே தப்பு நீங்க எனக்கு சொந்த மச்சனே இல்லன்னு எழுந்த இல்லையே உங்ககிட்ட கேக்குறதுனால தவறு கிடையாது ஏங்க என்னமோ இந்த உலகத்துல எங்கெங்கயோ போறீங்க எங்கெங்கயோ வர்றீங்க எதையாவது ஒரு பொருளை பரிசா கொடுத்தா கொடுத்தா எனக்கு எதையாவது ஒரு பொருளை பரிசா கொடுத்தா சந்தோஷமா இருக்கும்ல சரி மாப்பிள்ள கொடுத்தாரு மச்சான் கொடுத்தாரு அப்படின்னு ஏன் இது ஒரு நம்ம சொல்றாரு கடையில போறாரு जंतुला கிடையாது நான் சிங்கமணி போய் அந்த சேவு பெருமாள் கோயில் குன்பக்கு ஒரு பக்கம் ஒரு மூலக்கடை இருக்கு பாத்தீங்களா உங்களுக்கு தான தெரியும் இல்ல இல்ல உங்களுக்கு தான் தெரியும் உங்களுக்கு தான் தெரியும் சொல்றாங்க நமக்கு தான் தெரியும் மூலக்கடை முக்கடை இல்லையா இவருக்கு அதிகமா தெரியும் ஏன்னா இவர் உலகம் பூரா சுத்தி வர்றது எந்தெந்த எல்லா லோகத்துக்கும் இல்ல அவரு அப்படியே இருப்பாரு ஏன் சொல்றேன்னா இப்ப நேரம் என்ன நேரம் நீங்க நான் என்ன வாங்க போறீங்க மூணு தான் சொல்றீங்க ஆமா அந்த மூணு தே இப்படி கொடுங்க மூணுக்குமே விலை ஒன்னு இருக்கு விலைய கூட கொடுத்து வாங்குறீங்க சில நேரத்துல 200 இடம் தப்பு தான் போகுது அந்த அவர் சொன்ன மாதிரி மூணு அட போறீல அப்படி போகுமோ சரி என்ன காரணம் இருக்குங்க ஏன் ஏன் உங்க புத்தியெல்லாம் இப்படி கீர்த்தனமா போகுது இந்த மாலை இருக்குங்க ஆமா மாலை கடை காலையில தப்பு கல்யாணம் பண்றதுக்கு இந்த நேரத்துல மாலை வேணும் மூர்த்த நேரத்துல ஆமா மூர்த்த நேரத்துக்குள்ள இப்ப ஒண்ணு இல்ல
எட்டு மணில இருந்து ஒன்பதரைக்கு முகூர்த்தம். ஆமா ஒன்பதுல இருந்து பதினொன்று இருக்கு. பத்தாயிரத்துல பன்னெண்டு. ஆமா ஆமா ஒன்றரை மணி நேரம் முகூர்த்தம். ஒன்றரை மணி நேரம் இப்படி போடுவாங்க. ஆனா நீங்க பண்ற முகூர்த்தம் பிரம்ம அதிகாலை நேரம். ஆமா ஆமா பிரம்ம முகூர்த்த நேரத்துல கடவுள் வந்துக்க மாட்டேன். நீ ஆட்டு பத்திரத்துக்கு தகைஞ்சி கல்யாணம்யா படப்பணும் குடியா மாலையை சொல்லி அப்ப கேட்கும்போது நேரத்தை கொடுக்கும் போது கொடுத்துறாங்க என்ன அதுதானே அதை சொல்றனியா நீங்க வேற மாதிரி கணக்கு போட்டு போய் ஏன்னா அவங்களையே நம்ம உசுப்பி கடைய திறந்து நம்ம மாலையை வாங்குறவங்க கூட அந்த இரண்டு மாலை அப்படி கஷ்டப்பாடு விட்டு சிங்கமணன் சேவை பொறுப்பான கோயில் அந்த புல் மூக்கு கடை இருக்குல்ல அந்த மாலை கடைக்கார உசுப்பி வாங்கிக்கிட்டு உங்களுடைய பெருமை எல்லாம் ஓம் சரபணபாவா ஓம் சண்முகாபா அப்படி பாடிக்கிட்டு பாடிக்கிட்டு நாவால் பாமாலையா பாடி இந்த மூணு நான் சொன்ன மூணு பேர் இருக்கா இந்த மூணு மாலையே கொண்டு வருவீங்க मंदिर சரவண பவ என்று சொல்லக்கூடிய ஆலயத்து மந்திரத்தை உச்சரித்து எங்கு சென்றாலும் சுட்டத்திரு நீர் எடுத்து தொட்டகையில் வேல் எடுத்து புகைமையில் மீத புந்த சுந்தரம் சுட்டத்திரு நீர் எடுத்து தொட்டகையில் வேல் எடுத்து புகைமையில் மீத புந்த சுந்தரம் அந்த கட்டுறவு கொண்ட ஒரு கந்த வடி வேடவன் காட்டுவது ஆரெடுத்து மந்திரம் காட்டுவது ஆரெடுத்து மந்திரம் ஆக அப்படிப்பட்ட ஆரெடுத்து மந்திரத்தை உச்சரித்து எங்கு சென்றாலும் எல்லா வேலை கந்த தெரியாது எந்த ஆரந்தீங்க சரவண பவன் ஆக ரெட்டிவாக சொல்லிட வேண்டும் கண்டிப்பாக ஆக எல்லா வேலையும் இப்ப நம்ம மாலையில இருந்து எல்லாத்தையும் பேசி முடிச்சாச்சு அடுத்தபடியாக கல்யாணத்துக்கு ஆக வேண்டிய வேலைய பாக்கணுமா மாங்கனி மட்டும் பாருங்க மாங்கனில வந்து எல்லா பழத்தையும் ஒவ்வொரு சுவை இருக்கு மாங்கனி அத்தான் எல்லா பழத்திலையும் ஒவ்வொரு சுவை இருக்கு இந்த மாங்கனியில மட்டும் அறுசுவையும் இருக்கும் அறுசுவையில உப்பு புளிப்பு சுவர்ப்பு இனிப்பு கசப்பு கார்ப்பு இந்த ஆறு வகைக்கு நல்லா பாருங்களேன் மாம்பழத்தை ஆறும் கலந்து மனத்தை கனியக்கூடியத மாங்கனி மா என்றால் மாதா ஊட்டாத சோற்றை மாதா மாதா என்று பெண் இல்லவா ஒரு தாய் இருக்க அவர் ஆத்தா நம்மளுக்கு பால் கொடுத்தா என்ன வரும் எல்லா காய்க்கு அந்த சொல்ல மாட்டேன் ஆனா மாவம் பிஞ்சு பிடிக்கும் போதே அதை பாரு மா பால் பிடிக்குன்னு சொல்றா ஒரு தாயினுடைய பால் இருக்க மாடு கொள்ளக்கூடிய பால் இருக்கு இல்லையா அந்த பாலுடைய நறுமணம் மாங்கனியிலே வரும் இதுதான் அதுல வாடகை வரும்பொழுது முதல்ல எடுத்து சாப்பிடறதுக்கு இனிப்பா இருக்கும் அப்புறம் கொஞ்சம் உள்ள இறங்கி அடுத்த மாதிரி கடிக்கும் போது புளிக்கு தின்படும் அதுவே கொட்டையை வைக்கும் போது அந்த கார்க்குண்ட உரப்பு தின்படையா அந்த துவர்ப்பு கொட்டை தின்னு துவர்ப்பு ஏற்படும் இப்படி அறுசுவையுமே மாங்கட்டிக்குள்ள எடுக்கிறது அதனாலதான் ஐயா விவரமா கேட்டாரு சரியா முதன்மையான அதே மலையேறி போனாலும் மாமே மச்சினு நெய்ய வேணும் கண்டிப்பா அதனால நான் மாப்பிள்ளை அழைய
கூடாது அப்படிங்கறீங்க ஆமா நீ அலைய கூடாதுங்க எல்லா வேலையும் நீங்க பாத்தீங்க ராசா மாதிரி வரணும் சரிங்க சரிங்க இப்ப ஒண்ணு கிடையாது பாப்பளை கல்யாணம் முடிஞ்சதா என்ன செய்யணும் என்ன செய்யணும் கல்யாணம் பண்றது முன்னதாக மத்திரமா நாங்க இருக்க நாங்க தான் வேலை பார்க்கணும் அதானே மாப்பிளை கல்யாணம் மாப்பிளை கல்யாணம் அப்படின்னு உங்களை உட்கார வச்சுட்டு நீங்க பிடிச்சிருக்கீங்க பாருங்க ஆமா அதே மாதிரி ஒரு கடப்பை எடுத்துட்டு கிளம்பி வீட்டுக்கு குளி தோன்றது என்ன என்ன தோணும் அங்கேயா முகூர்த்த கால் உண்டையா யாருக்கு குளி தோண்ட போறாங்க சரி சரி முகூர்த்த கால் உண்டி அங்கே பந்தர் கால் போட்டு வாழை மரம் கட்டி தோரணங்களா கட்டி சரி உங்களை முதல்ல வந்து பார்ப்போம் நாலு பேரோட வந்து பார்க்கும்போது என்ன நீங்க சொல்றதே சரியில்லையே நீ கடப்பாறையோட கொண்டுறீங்க இல்லங்க அப்புறம் நாலு பேர் எல்லா வேலையும் முடிஞ்சு விடுங்க நாலு பேரோட வந்து உங்களை வந்து பாப்பா பண்றீங்க சரி மாப்பிள்ளை எப்படி இருக்காரு தூங்கிட்டாரா அது வந்து மூச்சு விட்டு அப்படி மோத்த அப்படி கையை வச்சு பாப்போம் ஆமாங்கமா இப்ப மாப்பிள்ளை குளிப்பாட்டணுமா சரி ஒரு நாள் சத்திரம் தேய்க்கணும் ஒரு நாள் இப்படி என்ன வச்சுடணும் ஒரு நாள் அரப்பு தேய்க்கணும் அப்படி இதெல்லாம் போட்டு குளிப்பாட்டணும் என்ன நம்ம குளிப்பாட்டி முடிச்சோம்னா சரி அந்த வெள்ள துணி எடுத்துடா வெள்ளத்துல பட்டு துணி இருக்குல்ல பட்டு வச்சு பட்டு சட்டை சரி அதை எடுத்து அப்படி மாட்டி விட்டு இருங்க கால் கை விரல் தவிர மத்த எல்லாம் மூடிடுவோம் உளுக்கை சட்டையா பெருசா வட்டம் என்ன பட்டைன்றீங்க ஒரு ரூபான்றீங்க என்ன நீங்க சொல்றது எல்லாமே ஒரு மாதிரியா போயிட்டு இருக்கீங்க ஏங்க நீங்க தவறு நினைக்காதீங்க சரி சரி அந்த ஒரு ரூபா அகலத்துக்கு ஒரு ரூபா அகலத்துக்கு குங்குமம் அது குங்குமம் வச்சு சரி சரி ஆ கூப்பிட்டோம்னா கேளுங்க ஐயர் ஆயிருந்தேன் அப்பா மாப்பிள்ளையா பக்குவமா கொண்டு வந்து எல்லாமே நாலு பேர் வாங்க நான் தயாராயிட்டாங்க என்னது என்ன வாத்தியா இதுக்கும் சரியில்லை இது என்ன பல்லாக்கு தூக்குற மாதிரி தெரியுது இதுல மாப்பிள ஊர்வலம் மாதிரி இப்ப தாலி கட்டி முடிச்சு மங்களகரமா இனிமே இப்படி என்னென்ன வேலை பார்க்கணும் எப்படி இருக்குன்னு இனிமே கேட்கவே கூடாது ஒரு மாதிரியா போய்கிட்டு இருக்கு உண்மை சொன்னா உலகம் ஏத்துக்கிறாரு அப்படியே அப்படியே சென்று மனம் அடிப்போம் சென்று வாரு கந்தனின் காதல் படம் எளிதாக உலகம் எல்லாம் எதிர்பார்க்கூடிய இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கு வென்று மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கு வென்று
மனிதன் நீ